திமுக காங்கிரஸ் இடையே தொகுதி பங்கீட்டில் உடன்பாடு எட்டப்பட்டது. இன்று காலை 10 மணிக்கு ஒப்பந்தம் கையெழுத்தாகிறது. திமுக கூட்டணியில் மதிமுகவுக்கு 6 தொகுதிகள் ஒதுக்கீடு. கூட்டணி உடையும் என எண்ணியவர்களின் எண்ணம் பலிக்கவில்லை என திருமாவளவன் கருத்து. அதிமுகவுடன் தேமுதிக மீண்டும் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை. 41லிருந்து 23 தொகுதிகளுக்கு தேமுதிக இறங்கி வந்த பின்னரும் உடன்பாடு ஏற்படுவதில் இழுபறி. அதிமுக கூட்டணியில் பாமக போட்டியிடும் தொகுதிகள் எவை என்பதை முடிவு செய்வதில் தொடர்ந்து சிக்கல். இரு கட்சி நிர்வாகிகளிடையே 3ஆம் கட்டமாக நடைபெற்ற பேச்சுவார்த்தையிலும் முடிவு எட்டப்படவில்லை. திருச்சியில் விடியலுக்கான முழக்கம் என்ற பெயரில் திமுக பொதுக்கூட்டம். தமிழ்நாட்டை கட்டமைப்பதற்கான தொலைநோக்கு திட்டத்தை வெளியிடுகிறார் மு.க. ஸ்டாலின். இலங்கை அரசு மீதான போர்க்குற்ற விசாரணையில் ஈழத் தமிழர்களுக்கு ஆதரவாக இந்தியா வாக்களிக்க வேண்டும். பிரதமர் நரேந்திர மோடிக்கு திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் வலியுறுத்தல். திருப்பூரில் நடைபெற்ற வாகன சோதனையில் 60 கிலோ எடையிலான வெண்கல சிலைகள் பறிமுதல். தமிழகம் முழுவதும் 7000 பதற்றமான வாக்குச்சாவடிகள் கண்டறியப்பட்டுள்ளதாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தகவல். பொதுத்துறை வங்கிகளை தனியார் மயமாக்க கடும் எதிர்ப்பு. மார்ச் 15-16 தேதிகளில் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளதாக வங்கி அதிகாரிகளின் கூட்டமைப்பு அறிவிப்பு. மகாராஷ்டிரா, பஞ்சாப் உள்ளிட்ட 6 மாநிலங்களில் மீண்டும் அதிகரிக்கும் கொரோனா தொற்று. மத்திய அரசின் உயர்மட்ட சுகாதார குழு நேரில் ஆய்வு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.